ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சீனா புறப்பட்டு சென்றார். சீனாவில் ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பினர் மாநாடு குவிங்டோ நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த அமைப்பில் இந்தியா கடந்த ஆண்டுதான் முழுநேர உறுப்பினரானது. பயங்கரவாத எதிர்ப்பு பற்றியும் எல்லை விவகாரங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கருத்துக்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் சீன அதிபர் ஸி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசவுள்ளார். சீனா அதிபருடனான சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் பற்றியும் எல்லை பிரச்சினை குறித்தும் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அதிபர் மம்னு ஹுசைனை பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்பு இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.